வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கள் எனும் தலைப்பில் அபூர்வமான தகவல்களை கண்ணதாசன் எழுதி வைத்தவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் பரமசிவன் கழுத்தில் இருந்து. ஐ, அங்கே பாருங்களேன், அவ்வளோ பேர் நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆமாம், பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதுவும் அந்த பாட்டு அவர் டிஎம்எஸ் பாடுகிறார் பாருங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன இது, கண்ணதாசனே அந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பார். கண்ணதாசனுக்கும் டிஎம்எஸ் பின்னணி பாடியிருக்கார் பாருங்க. இருக்கும் இடத்தை வைத்து தான் எல்லோருக்கும் மதிப்பு, ஒத்துக்கிறோமோ இல்லையோ. தயவு செய்து அவரவர்கள் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறோம், அந்த தொழில் இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு என்ன பண்ணுறார், இல்லை காப்பி குடிச்சுட்டுருக்கார். இதெல்லாம் வசனத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது. சொல்லும் பொழுது இவர் தான் மாப்பிள்ள, அங்கே கேஷியராக இருக்கார், மேனேஜராக இருக்கார், அப்படியே ஒரு பந்தாவுக்கோசரமாவது சொல்கிறோமா இல்லையா. பல இடங்களில் அந்த ஐடி கார்டுன்னு ஒன்று சொல்லுவீங்களே, அடையாள அட்டை இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பிரயோஜனம் இல்லை, பதவியை வைத்து தான் மரியாதை கிடைத்து கொண்டிருக்கின்றது, இல்லைன்னா போச்சே. தமிழ் தாத்தா ஊவேசா ஒரு ஜமீன்தாரை பார்க்க போகிறார், அவர் கடுக்கன் போட்டுட்ருக்கார். இது ஒன்றும் வைர கடுக்கன்லாம் இல்லை, ஆர்டினரி தான், சாதாரணம் சாதாரணம் நடந்த வரலாறு. அந்த ஜமீன்தார்ட்ட இவர் போன நேரம் ஜமீன்தார் எங்கேயோ கிளம்புறார், ஊவேசாவின் தூக்கி வண்டியில் வச்சுட்டு அப்படியே போயின்னு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தான் பேசிகிட்டு இருந்தபோது ஜமீன்தாருக்கு தெரிகின்றது, ஊவேசா ஏதோ உதவிக்கு வந்திருக்கிறார், அவருக்கு செய்யணும். இந்த நேரம் பார்த்து நான் கையும் கையில் காசு இல்லை, திருப்பி அங்கே ஜமீனுக்கு போய் எடுத்து கொடுக்கவும் நேரம் இல்லை அப்படின்னு பார்த்தார். நம்ம இவர் காதில் இருக்கிறது ரெண்டு கடுக்கன்னு பட்டு விடுறது, யார் காதில், ஊவேசா காதில், கொடுக்க வாங்கி ஜமீன்தார் போட்டுன்ட்டார். சார் அது உதவா கர கடுக்கன்னு சார், அது இவர் போட்டுன்ட்டு நேராக ஒரு இந்த சேட்டு கடலான்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடம், அவசரமாக இவ்வளவு பணம் வேணும், இந்தாங்க யார் ஜமீன்தார் தன் காதுலேருந்து கடுக்கனை கேட்டு கொடுத்து அவர் வாங்கிண்டா, அந்த செட்டு மாதிரி இருக்கிறவர் வாங்கிண்டா கூட பார்க்கல அப்படின்னு, இதுக்காக நீங்கள் இதெல்லாம் கேட்டி கொடுக்கணுமா, நீங்கள் தள்ளிதெல்லாம் பண்ணணுமா, கேட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இதை தாத்தா இந்த தமிழ் தாத்தாட்ட கொடுத்துட்டு அவர் சொன்னார், இதே இதை விடுங்க, இதே தங்க கடுக்கணையே சாதாரண ஜீவன்கள் கொண்டு கொடுத்துருந்தா கூட 100 தடவை உரசி பார்த்துட்டு தான் துட்டு கொடுப்பான். அதே அது கவரிங் கூட இல்லை, ஆர்டினரி குப்பை நான் கொடுத்த உடனே பார்க்காம கூட வாங்கி போட்டுட்டாங்க பாருங்க. அதான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதே கண்ணதாசன் இன்னொரு பாடல்லையும் எழுதி வச்சிருக்கார், அதுவும் திரைப்பட பாடல் தான். தேரு மேல தெய்வம் வந்தா கூட்டம் கூடுது, பெரும் கூட்டம் கூடுது, தேர்ல வந்தா என்ன கூட்டம், அந்த தெய்வம் கூட தெருவில் வந்தா மவுசு குறையுது, பழைய மவுசு குறையுது. இதுவும் கண்ணதாசன் எழுதி டிஎம்எஸ் பாடினது தான். அந்த நிலையில் இருந்து அது அப்படி வந்தாதான் இருக்கு, அந்த பந்தா நம்ம என்ன அதுக்கே பழக்கப்பட்டுட்டோம், அந்த பந்தா அந்த கெத்து என்னெல்லாமோ சொல்கிறீங்களே வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம்னாக்க உலகம் முழுங்கி விடுகின்றதே. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அதுதான் சௌக்கியம், கொஞ்சம் இறங்கிட்டோம்னாக்க போச்சு. அடுத்த வரியிலேயே அதையும் சொல்கிறார்,
உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது, ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன வாக்கு இவர் கண்ணதாசன் ஔவையார் கொண்டுங்கிய சொருகணும் அதுதான். மதியாதார் முற்றம் மிதிக்கிறது அது கூடாது. அது எவ்வளவு கோடி உறும் ஔவையார் பாட்டை சொல்லி வச்சிருக்கேன். 4 கோடி இந்த மாதிரி கோடியூரும் கோடியூரும்னு எழுதி வச்சு அதில் இந்த பாடல் ஒன்று, மதியாதார் முற்றம் மிதியாமை. அது அந்த மிதிக்கப்படாதான். இதை கொண்டு எங்கே போட்டு வச்சார் பாருங்க, உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். இது கொண்டு விளக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஞானம் தத்துவம் வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் போக வேண்டாம். எளிமையான உதாரணம், பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. பதவியிலேருந்து இறங்கிட்டோம், ரிட்டையர்மெண்ட் ஆகி போச்சுன்னா வீட்டுக்காரி கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை அந்த பெண்மணி உயர்ந்த பதவியில் இருந்தால் கணவன் மரியாதை, இந்த ரெண்டு பேருமே உயர்ந்த பதவியில் இருந்தார்கள், ஓய்வு பெற்று விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், பிள்ளைங்க மரியாதை கொடுக்காது. ரிட்டையர் ஐடியில் ஐயா ஒழுங்கா வீட்டோட உக்கார, குடுக்குடு ஏடிஎம் என்கிட்ட கொடு. எங்க போச்சு? உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று கண்ணதாசன் எழுதியிருந்தா அவர் நான் தான் எழுதியிருக்கேன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அப்பா, இந்த தகவல் என்னுடையதல்லப்பா, இதை அனுபவசாலியான ஔவையார் சொல்லியிருக்கின்றார். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று யாருக்கு சொல்லியிருக்காங்க? மானம் உள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது, ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதை அடுத்ததும் இதே கண்ணதாசன் இதே பாடலில் பின்பகுதியில் சொல்லுகின்றார். பேதாபேதங்கள் என்ன சமாச்சாரம், ஏன் ஏற்ற தாழ்வு குறைவு பெருக்கம் இதெல்லாம்னாக்க, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல, நிலவி போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. ஆஹா, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது போச்ச. இப்ப வாங்க, முதல்ல சொன்னோம் இல்லையா, உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த பகுதி எழுதி வச்சிருக்கார். நீயும் நானும் சேர்ந்து வந்தோம் இல்லாதன் இல்வாழ்வில் அந்த வரியை பார்த்தோம். இதைத்தான் தமிழில் காலமிக புலவர் மாதிரி உள்ள பெரும் பெரும் புலவர்களும், சமஸ்கிருத புலவர்களும், அங்கே சமஸ்கிருதத்திலும் உண்டு தமிழ்லையும் உண்டு, சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்தார்கள். பார்க்கடல் கடைஞ்சாங்க சார், பார்க்கடல் கடைஞ்ச பொழுது விஷம் வந்தது, லக்ஷ்மி தேவியும் அதிலிருந்து தான் உற்பத்தி ஆனாள். ஆனால் பரமேஸ்வரனுக்கு விஷத்தை கொடுத்தார்களாம், அதே மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி தேவியை கொடுத்தார்களாம். என்ன என்ன அந்த புலவர்கள் எவ்வளவு நகைச்சுவையாக எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஏதோ நகைச்சுவையாக மட்டுமல்ல, நகைச்சுவை என்று மட்டுமல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணதாசனுடைய அந்த வாக்கிற்கு. சிவபெருமான் அப்படியே பார்த்தா அவர் அந்தண்ட சுடுகாட்டில் இருக்கிறவர், நல்ல ஆடை இல்லாதவர், அது இது இல்லாத ஆளுவர் அப்படின்னு விஷத்தை கொடுத்துட்டாங்களாம். அதே மகாவிஷ்ணுனா பட்டி என்ன, பீதாம்பரம் என்ன, சங்கு என்ன, சக்கரம் என்ன, அலங்காரங்கள் என்ன பார்த்தார்களாம், லக்ஷ்மி தேவியை அங்கே கொடுத்துட்டாங்களாம். அதனால்தான் அதை எழுதினவர், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தான் நிழலும் கூட மிதிக்கும்னு சொன்னவர் அடுத்த பகுதியிலேயே பாடலின் பின்பகுதியில் எழுதியிருக்கிறார். நீயும் நானும் சேர்ந்து வந்தும் நிலவும் பானும் போல, அந்த நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. ஒருவருக்கு பிரச்சனைனாக்க எது,
அடுத்தது வளருவதன் காரணமாக இது தானே சிறியதாகி போய் விடுகின்றது, சிறுமை அடைந்து விடுகின்றது. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் பொழுது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது என்று அங்கே கவிஞர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது வளருவது முறை, அதே நேரத்தில் அதை நினைத்து நாம் மனதில் பொறாமை கொள்ளக்கூடாது, பொருத்தம் கொள்ள வேண்டுமே தவிர. அங்கே தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார், அடுத்தவர் வளர்ச்சியைக் கண்டு நம் உள்ளம் நம்மை கேலி செய்யும் அந்த நிலை பொறாமை யாருக்குமே வேண்டாம். இருக்கும் இடத்தை வைத்துத்தான் அவரவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் என்று பாடலின் தொடக்கத்தில் சொன்னவர் ஔவையாருடைய அரும்பாக்கையும் சொல்லி நமக்கும் பாடம் நடத்தி இருக்கிறார். கண்ணதாசன் வாக்குப்படி அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்.